அது சினிமாவில் இருக்கிறது, அதை திருத்தணும். நாங்க திருந்ததுக்கு தான் நான் சொல்றேன், இதை நான் போய் பார்க்கல, நான் கேள்விப்பட்டதை சொல்றேன், அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, உள்ளபடி ரைட் இருக்கட்டும். ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த ஒரு அதிகாரி கொஞ்சம் அறம் இருக்கணும். ஏன்னா இந்த படத்தின் தலைப்பு அறமா இருக்கிறதுனால அறம்னா என்னன்னு நான் சொல்லித்தான் ஆகணும். நான் எல்லாரும் போய் வந்துட்டு படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சொல்லிட்டு போறதுக்கு நான் வரல. நான் அப்படி ஆள் கிடையாது. நான் சாப்பாட்டுக்காக சண்டை போடுற ஆள் இல்ல, சாவுக்காக சண்டை போடுற கூட்டத்துல இருந்து வந்தவன். அதனால நான் சொல்லணும். அதனால என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இப்ப கள்ளச்சாராயம் 51 பேர் செத்தாங்க, அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க, அதை பத்தி ஒரு விழிப்புணர்வை கொடுங்க. சமூகம் என்ன, நீ நான் டீ விற்கிறவன், காப்பி விற்கிறவன், குப்பம் இருக்கிறவன், டாக்டர், இன்ஜினியர், எல்லாமே சமூகம் தான். இந்த சமூகத்துக்குள்ளதான் சினிமாவும் இருக்கு. அந்த சினிமாவில நீங்க களை எடுக்கிறீங்க, அதே மாதிரி அரசியல நீங்க களை எடுங்க. இன்னும் உங்களை நிறைய பேர் நேசிப்பாங்க. ஏன் உங்க டிபார்ட்மெண்ட்லயே டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மேலிடத்துல கொடுத்த டார்ச்சர்னால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த கேஸ் சிபிஐக்கு மாறிச்சு. இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையில வேலை அவங்களுக்கே நீதி கிடைக்கல. எப்படி நீதி கிடைக்கும்? ஐஐடி காலேஜ் பாத்திமா பரணாமன்ற பார்ப்பன ப்ரொஃபஸர் டார்ச்சர் பண்ணி தமிழ்நாடு பாதுகாப்பான நாடுன்னு சொல்லி கேரளாவிலிருந்து நான் பிள்ளைய அனுப்புனாங்க. அதுக்கு இன்னும் நீதி கிடைக்கல. ஏன் வேங்கவே இல்லை? குடிக்கிற தண்ணியில பீயுங்க, பார்த்து சொல்லும் எவ்வளவு அசிங்கமா இருக்கு, எவ்வளவு கூச்சப்படுறோம். மலம் கொட்டுனாங்க, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தீர்வு கிடைச்சிச்சா? கிடைக்காது, கிடைக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் பற்றி நீங்க ஒரு காணொலியில பேசுகிற பொழுது இன்னைக்கு ஏன் உங்களை வலியுறுத்துறேன்னா, இங்க படிச்சதுன்னு சொன்னா எவனும் கேட்கறது இல்ல, ஆனா நடிச்சதுன்னு சொன்னா கேட்கிறான். இந்த நாளைய தீர்ப்பேன்றான், நாளே உங்கன்றான். டேய் என்னடா சொல்றீங்க? போராட்ட களம் வேறு, அறம் செய். இந்த அறத்தினுடைய மேன்மை நான் இந்த கேள்வி கேட்கிறேன். போட்டு கிழிச்ச உடனே சரியா போச்சா? நான் சொல்றது திமுக தயவில்லாமல் உங்க கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா? என்ன சொல்றது? அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம்? நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன். நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்ப வந்து யூடியூப்ல தமிழ்நாட்டில் பார்த்தா 50 ரூபா 50 பைசா தான், ஆனா அதே வெளிநாட்டில் உள்ளவங்க பார்த்தா 1 ரூபா 50 பைசா. இன்னைக்கு எனக்கு பின் ரசிகள் ஜாஸ்தி. என்னுடைய நண்பர்கள் இப்பவுமே இன்னைக்கு ஏன் கடைசியில் பேசி வச்சாங்கிறது கூட அதுதான் ஒரு காரணம். எல்லோருக்கும் நீங்களே உங்க கட்சி பேர் வாழ் உரிமை கட்சி. அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு, அவங்கவுங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, அவங்கவுங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு, அவங்கவுங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இப்ப எனக்கு என்னை பத்தி என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும், என்னை பத்தி கேள்விட்டே என்ன பெரியவன் சாய்க்கிறாங்க. நான் இல்லாத பொழுதும் சரி, இருக்கும் பொழுதும் சரி, அந்த எதை சிரிச்சிட்டு இருக்காரு, அவர் தான் இஷ்டத்தை கழிக்கிறாரு. நான் அதே மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா பேசாததை கூட தமிழில் வைக்கிறாங்க, அது ஏன் தப்பு இல்லை? தயவுசெய்து நீங்கள் என்னுடைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், அவர் தவறான தகவல்னு சொன்னார். சமீபத்தில் 5 பதிவுகளை நான் பேசியிருக்கேன் கள்ளச்சாராய சாவுக்குன்னு, தமிழிலே வந்திருக்கு. சாராயம் காய்ச்சிறவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் தூக்கக்கூடியான்னு சொல்லியிருக்கேன், நான் பேசியிருக்கேன். அவர் பார்க்கல, அதுக்கு நான் செய்வேன். அவரு நான் தப்பா பேசுனது மட்டும் பாக்குறாருமே தெரியல. எப்படி அவர் சொல்லலாம்? நான் 5 விஷயம் போட்டிருக்கேன் அரசியல்காரங்கிற சேனல்ல போய் பாருங்க, எல்லாம் 1 லட்சம் மேல போயிருக்கு. சாராயங்கா இன்னைக்கு நீங்க அரசியல் பேசணும், நானும் அரசியல் பேசுனேன். இன்னைக்கு ஏன் கல் இறக்குறத அனுமதிக்க மாட்டீங்க? எல்லா மத ஆலைகளையும் வச்சிருக்கிறது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும், எப்படி இறங்கி வந்து விடுவாங்க? யாரும் வஞ்சம் வாங்க வரீங்களா? அப்படின்னா அது அரசியலாயிரும். இதுக்கு நான் சொல்லுறேன்னு சொன்னா, என்னுடைய பதிவுகள் 20% மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் 100% பாருங்க. நான் சொல்றேன் அரசியல்களுடன் சேனல்ல 4 பதிவு போட்டுருங்க, 4 2 லட்சம் 2 லட்சம் போயிருக்கு. எல்லாமே அரசை விமர்சித்து தான், ஆளுங்கட்சி மட்டுமல்ல எதிர்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருக்கேன். இன்னைக்கு கூட பேசிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி யூடியூப்ல அதிகமான வியூஸ் யாருக்கு இருக்காங்க தெரியுமா? ஒரு ரகசியம், சீமானுக்கு தான் அதிகமா வியூஸ் இருக்காங்க.
சீமானுக்குத்தான் சீமானை பத்தி பேசினா மட்டும்தான் 4 லட்சம் 5 லட்சம் ஏகிறது. அது மட்டும் இல்லை, வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்கிறார்கள். தாமதம் தமிழ கட்சி சீமானை பத்தி பேசினா அவர் பேசினா, ஏன்னா பார்க்கிறவங்களுடைய டேஸ்டே வேற. பார்க்கிறவங்களுடைய டேஸ்ட்டுக்கு நாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சிலரை போக வேண்டியிருக்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை தப்பாக நினச்சிக்கிறாங்க. எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அவங்க நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை.